ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் நேவி வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதாவது ரெண்டு கேட்டகரிக்கு அறிவிச்சிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அப்படின்ற கேட்டகரிக்கு, இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா அதே அக்னிவீர் எம்ஆர் அப்படின்ற கேட்டகரிக்கு. சரிங்களா, இந்த ரெண்டு கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அதை பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வந்து பாருங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு கேட்டகரிக்கு பார்த்தீங்களா அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அப்புறம் அக்னிவீர் எம்ஆர், இந்த ரெண்டு கேட்டகரிக்கான ஜாப் ரோல் என்ன, அதாவது வித்தியாசம் என்ன, என்ன ஜாப் ரோல் இருக்கும், எங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன என்விரான்மெண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற விவரங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுளில் போயிட்டு இந்தியன் நேவின்னு சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா, இந்தியன் நேவி டைப் பண்ணாலே வந்துடும், பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியன் நேவி இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் நேவி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுபோல் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜாயின் இந்தியன் நேவி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வேணும்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். சரிங்களா, இங்கே அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கேயே வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி வீடியோவில் கிளியராக சொல்லிட்டேன். சரிங்களா, அங்கே பாருங்கள் இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். அங்கே பாருங்கள் அக்னிவீர் நோட்டிஃபிகேஷன் ஃபார் அக்னிவீர் எஸ்எஸ்ஆர், இது வந்து இங்கிலீஷில் இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஹிந்தியில் வேணும்னா ஹிந்தியில். சரிங்களா, அதுக்கப்புறம் அதுவே அக்னிவீர் எம்ஆர் கேட்டகரிக்கு இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் வந்து இதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும். இந்த பாருங்க டவுன்லோட் ஆச்சுங்களா, அதுபோல் தான். இப்போ இந்த ஹோம் பேஜ் இந்த இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா, ஜாயின் இந்தியன் நேவி டாட் கவர்மெண்ட் டாட் இன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோமு அபவுட் நேவி அதுக்கப்புறம் கேரியர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கேரியர்ஸில் இப்படி கர்சர் இப்படி வச்சிங்கன்னா இந்த நாலு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த நாலு ஆப்ஷன்ஸில் செகண்ட் ஆப்ஷன் பிகம் அன் அக்னிவீர், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் இருந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அக்னிவீர் எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா, இது இந்த அக்னிவீர் எஸ்எஸ்ஆருக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஜாப் ரோல் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அக்னிவீர் எஸ்எஸ்ஆரில் அபவுட் திஸ் ஜாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஜாப் ரோல். ஃபஸ்ட்டு ஜாப் ரோல் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், ஆஸ் அன் அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஆர்னா சீனியர் செகண்டரி ரெக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர் செகண்டரி ரெக்ரூட் அதுதான் வந்து எஸ்எஸ்ஆர். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இங்கே வந்து நீங்கள் அப்படியே சும்மா டைப் பண்ணுங்கள் வந்துடும், எஸ்எஸ்ஆர் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள் சீனியர் செகண்டரி ரெக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்தியன் நேவியில் எஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சீனியர் செகண்டரி ரெக்ரூட். இப்போது இங்கே வாங்க, அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் நீங்கள் வந்து இப்போ எஸ்எஸ்ஆர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் ரோல் இருக்குன்றத இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். யூ வில் பிகம் பார்ட் ஆஃப் எ ஹைலி டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன். சரிங்களா, டெக்னிக்கல் ஆர்கனைசேஷனும் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, உங்கள் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் யூ வில் பி ரெக்ரூட் டு சர்வ் இன் பவர்ஃபுல், நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா மாடர்ன் சிப்ஸ். இப்போ சிப்ஸு நம்ம கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக ஆயிடுச்சு. சரிங்களா, அதான் சொல்கிறாங்க மாடர்ன் சிப்ஸ் சச்சஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ். ஓகேங்களா, நம்ம ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா, ஏவுகணையில் அந்த கேரியர்ஸ் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி. அப்புறம் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ். சரிங்களா, மிசைல்ஸ் ஏவுகணையெல்லாம் வந்து எப்படி அழிக்கிறது அப்படின்ற அங்கே அந்த குரூப்பில். அப்புறம் ஃப்ரிகேட்ஸ், ஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிகேட்ஸ்னால் போர்க்கப்பல்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஃப்ரிகேட்ஸ்னால் போர்க்கப்பல்கள், போர்க்கப்பலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும்.
ரீப்ளினிஷ்மெண்ட் ஷிப்ஸ் சரிங்களா. ரீப்ளினிஷ்மெண்ட் ஷிப்ஸ்னால் சரக்கு கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது. அப்புறம் ஹைலி டெக்னிக்கல் அண்டு ஃபெசினேட்டிங் சப்மரைன்ஸ் சரிங்களா, அண்டு ஏர்க்ராஃப்ட். ஹைலி டெக்னிக்கல் அண்ட் ஃபெசினேட்டிங் சப்மரைன்ஸ், ஃபெசினேட்டிங் சப்மரைன்ஸ்னால் ஒன்றும் நம்ம நீர்மூழ்கி கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, நீர்மூழ்கி கப்பல்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் ஏர்க்ராஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்கள் ஜாப் ரோல். அப்போது இங்கே பாருங்கள், மாடர்ன் ஷிப்ஸ் சச்சஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ், மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ், அப்புறம் போர் கப்பல், அதுக்கப்புறம் சரக்கு கப்பல், நீர்மூழ்கி கப்பல், அதுக்கப்புறம் ஏவுகணை. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குரூப் சம்மந்தமாக இந்த ஃபீல்டில் இந்தந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கு தான் இந்த கேட்டகரி நேமே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ரெக்ரூட். சீனியர் செகண்டரி ரெக்ரூட்னா ஒன்று, ஆல்ரெடி அங்கே ஒரு ஒர்க்கிங் குரூப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது உங்கள் சீனியர்ஸ் சரிங்களா. அந்த சீனியர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது சீனியர் செகண்டரி ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க ஓகேங்களா. அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போயிட்டு அவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுற முடியாது, அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை ஃபர்தராக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஒர்க்கிங் ஃபஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாப் ரோல் தான், எங்கெங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் என்வைர்மெண்ட், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எப்படி இருக்கும், அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஒர்க்கிங் என்வைர்மெண்ட் இங்கே பாருங்கள், இந்த ஒர்க் இஸ் டிவைடட் அமாங்ஸ் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் சரிங்களா. அதாவது நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் வேறு வேறு டீம் கூட டிவைட் பண்ணுவாங்க சரிங்களா. டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் ஓகேங்களா, வேறு வேறு ஜாப் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி என்னென்ன ஒர்க்கிங் என்வைர்மெண்ட்னா, இட் குட் பி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் எக்யூப்மெண்ட் சரிங்களா, சச்சஸ் ரேடார்ஸ், சோனார்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் சரிங்களா. அதாவது சிக்னல்ஸ் ஓகேங்களா, கம்யூனிகேட் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட், ரேடார்ஸ், சோனார்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், அப்படி இல்லைனா ஃபயரிங், ஃபயரிங் டிபார்ட்மெண்ட், ஃபயரிங் ஆஃப் வெப்பன்ஸ் சச்சஸ் மிசைல்ஸ், கன்ஸ், ராக்கெட் சரிங்களா. இந்த மிசைல்ஸ், ஏவுகணை, கன்ஸு, ராக்கெட்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஃபீல்டில் அந்த அட்மாஸ்பியரில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒர்க்கிங் என்வைர்மெண்ட்டு. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அபவுட் திஸ் ஜாப் ரோல், இது வந்து ஜாப் ரோல். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை எந்த என்வைர்மெண்ட்டில், எந்த சுற்றுச்சூழலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத அங்கே தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரேடார்ஸ், சோனார்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், ஃபயரிங் ஆஃப் வெப்பன்ஸு சச்சஸ் மிசைல்ஸு, கன்ஸ் ஆர் ராக்கெட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, உங்களை வேறு வேறு குரூப்புக்கு வேறு வேறு ஜாப் செய்கிற மாதிரி உங்களை டிவைட் பண்ணுவாங்க, அதைதான் இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அதை சொல்கிறாங்கல்ல, நீங்கள் போனவொடனே உங்களுக்கு என்ன ஒர்க்கு என்ன செய்யணும்னு தெரியாது, அதான் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணால் ட்ரைனிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் சொல்லு சரிங்களா. ஃபஸ்ட் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், கேண்டிடேட் செலக்டர் வில் அண்டர்கோ பேசிக் ட்ரைனிங் அட் ஐஎன்எஸ் சில்கா சரிங்களா. ஐஎன்எஸ் சில்கானா அப்படின்னு பாருங்கள், ஐஎன்எஸ் சில்கான்னு டைப் பண்ணுங்கள் கூகுளில் போய்ட்டு, எல்லாமே டைப் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஐஎன்எஸ் சில்கா. இங்கே பாருங்கள் ஐஎன்எஸ் சில்கானா இந்தியன் நாவல் சிப்ஸ். வாட் இஸ் அன் இந்தியன் நாவல் சிப்ஸ், ஐஎன்எஸ் சில்கா சரிங்களா. இந்த இந்தியன் நாவல் சிப்ஸ் தான் ஐஎன்எஸ்ன்னு சொல்கிறாங்க, ஐஎன்எஸ் இந்தியன் நாவல் சிப்ஸ் சில்கா. அப்படின்னா என்னன்னா, ஐஎன்எஸ் சில்கா இஸ் அன் இந்தியன் நாவல் பேஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் ஒடிசா சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நாவல் பேஸ் லொக்கேட்டட் ஒடிசாவில் இருக்குது, ஸ்டேட் ஆஃப் ஒடிசாவில் இருக்குது நம்ம இந்தியாவில் சரிங்களா. இது என்ன பண்ணுன்னா, இந்த இந்தியன் நேவி எக்யூப்ஸ் ஐஎன்எஸ் சில்கா வித் மாடர்ன் ஃபெசிலிட்டேட்ஸ் ட்ரைனிங் எய்ட்ஸ் இன்க்ளூடிங் சிமுலேட்டர்ஸ் கிரியேட்டர் ரியலிஸ்டிக் என்வரன்மெண்ட் ஃபார் செயிலர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ். அதாவது இவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. அதாவது எப்படின்னா ரியலிஸ்டிக்காக ஒரு என்வைர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களை வந்து ட்ரெயின் பண்ண வைப்பாங்க, எப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறத வந்து எப்படி இருக்குன்றத அந்த இடத்துலயே உங்களுக்கு புரிய வைப்பாங்க, அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டு கிரியேட் ஏ ரியலிஸ்டிக் என்வைர்மெண்ட் ஃபார் செயிலர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த ஐஎன்எஸ் சில்காவோட எய்ம். இவங்க வந்து ஒரு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் தான், அதுதான் அங்கே வந்து சிம்பிளாக அங்கே சொல்லியிருக்காங்க ஐஎன்எஸ் சில்கா. யூ வில் பி அண்டர்கோ பேசிக் ட்ரைனிங் அட் ஐஎன்எஸ் சில்கா ஃபாலோடு பை ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் த அலாட்டட் ட்ரேடு ஓகேங்களா. அங்கே வந்து உங்களுக்கு வந்து சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்க ப்ரொஃபஷ்னல் ட்ரைனர் இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதுதான் சொல்கிறாங்க, பிரான்ச் ஆர் ட்ரேட் வில் பி அலாட்டட் அஸ் பர் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ் ஓகேங்களா.
அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த பிரான்ச்சில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த ட்ரேடில் நீங்கள் வரீங்கன்றதை அங்கே வந்து அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் வந்து பேசிக் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் ரோலு. இந்த எஸ்எஸ்ஆர் கேட்டகரிக்கான அக்னிபிரி எஸ்எஸ்ஆர் கேட்டகரிக்கான ஜாப் ரோலு, எந்த அட்மாஸ்பியரில் ஒர்க் பண்ண போகிறீங்க, அப்புறம் ட்ரைனிங் பற்றி ஓகேங்களா. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் நம்ம நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டோம், மினிமம் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டூவில் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், டிப்ளமோவில் இந்த டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா வொக்கேஷ்னல் குரூப்ஸ் 2 இயர்ஸ் எல்லாத்துலேயுமே 50% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பற்றி. அப்புறம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் 17 அண்ட் ஹாஃப் ஓகேங்களா, 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் சிலபஸ் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்டேஜ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சிலபஸ், ஸ்டேஜ் 2 ரிட்டன் எக்ஸாம் சிலபஸ், அப்புறம் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இங்கேயே டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கான வீடியோவும் நான் போட்டுட்டேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா, அதில் லிங்க்கு தரேன் நான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்ஆர் கேட்டகரிக்கான ஜாப் ரோலு, அட்மாஸ்பியரு எல்லாம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எம்ஆர் கேட்டகரி ஓகேங்களா. இது வந்து எம்ஆர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன், இதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், லிங்க்கு தரேன், அதையும் செக் பண்ணிக்கங்க சரிங்களா, செக் பண்ணி பாருங்கள். இப்போது எம்ஆர் கேட்டகரி போவோம். அதே போல் இது இந்த இந்தியன் நேவி பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள், லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஹோம் பேஜுக்கு போயிடும். இது போல் வந்துடுங்களா, இங்கே அதே போல் கேரியர்ஸ் போயிட்டு பிகம் அண்ட் அக்னிவீர் போயிட்டு அக்னிவீர் எம்ஆர் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அக்னிவீர் எம்ஆர் கொடுத்தீங்கன்னா இந்த எம்ஆர் இது வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா ஓகேங்களா. எம்ஆர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஜாப் ரோல், அதே போல் அக்னிவீர் எம்ஆர், எம்ஆர்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு மெட்ரிக் ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுவும் தெரியலனா இந்த மாதிரி கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள், அதில் வந்து கரெக்டாக அழகாக சொல்லிவிடும் சரிங்களா. எம்ஆர் இந்த ஒரு நேவி ஃபுல் ஃபார்ம் மெட்ரிக் ரெக்ரூட் அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதான் வந்து எம்ஆர்ன்றது மெட்ரிக் ரெக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போது எம்ஆரோட ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீரில் இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது சரிங்களா. அதாவது அக்னிவீர் எம்ஆரில் செஃப், செஃப்னா நமக்கு தெரியும், நம்ம ஹோட்டலில் சொல்லுவாங்களே பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சொல்லுவாங்க செஃப்னு சொல்லிட்டு, அதாவது சமைக்கிறவங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தெரியாது தான், யூ வில் பி ரெக்வயர் டு ப்ரிப்பேர் ஃபுட்டு, அதாவது ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பர் மெனு அவங்க என்ன மெனு தராங்களோ அந்த மெனு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சமைக்கணும், அதான் வந்து செஃப்போட வேலை. அதில் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இன்க்ளூடிங் ஹேண்ட்லிங் ஆஃப் மீட் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா, ஏதாவது மாமிசம் சமைக்கணும்னா கூடமே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த அக்கௌண்டிங் ஆஃப் ரேஷன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் யூ வில் ஆல்சோ ட்ரைன்ட் இன் த ஃபயர் ஆர்ம்ஸ் சரிங்களா. அதே போல் நீங்கள் சமைக்கிறது தான் உங்களுக்கு மெயின் வேலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துப்பாக்கி சுடுறது வந்து கற்றுருவாங்க சரிங்களா, அது வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. யூ வில் பி ஆல்சோ ட்ரைன்ட் இன் ஃபயர் ஆர்ம்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. உங்களுக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க. அதே போல் அண்ட் வில் பி அலாட்டட் அதர் டியூட்டிஸ் ஃபார் எஃபிஷியன்ட் ரன்னிங் ஆஃப் ஆர்கனைசேஷன் சரிங்களா. அது இந்த ஃபயர் ஆர்ம்ஸ் துப்பாக்கி சுடுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதே போல் வேறு ஏதாவது எஃபிஷியண்ட்டாக அதர் டியூட்டிஸ் வேறு ஏதாவது டியூட்டிகளும் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் சரிங்களா. அதாவது எஃபிஷியன்ட் ரன்னிங் ஆஃப் ஆர்கனைசேஷன், நல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்காக உங்களுக்கு வந்து வேறு டியூட்டிஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்றது அங்கே சொல்கிறாங்க சரிங்களா. இதான் வந்து அக்னிவீர் எம்ஆர் செஃப் அந்த கேட்டகரி. அப்புறம் அக்னிவீர் எம்ஆர் ஸ்டீவர், ஸ்டீவர்னால் பனிப்பெண், இது பெண்களுக்கான கேட்டகரி சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ரெக்யூர் டு சர்வ் ஃபுட்டு ஓகேங்களா, அவங்க தான் வந்து ஃபுட்டு இந்த செஃப்ன்றவங்க சமைப்பாங்க, இந்த ஸ்டீவர்ன்றவங்க வந்து பனிப்பெண் சொல்லுவாங்கள்ல அவங்க தான் வந்து ஃபுட்டு என்ன பண்ணணும் சர்வ் பண்ணணும், யாருக்குன்னா ஆஃபீஸர்ஸ், அதெல்லாம் மெஸ்ஸஸில் போய் சர்வ் பண்ணணும், மெஸ்ஸஸ் ஆஸ் வெயிட்டர்ஸ், ஹவுஸ் கீப்பிங், அக்கௌண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸு, ஒயின் அண்ட் ஸ்டோர்ஸு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனு சரிங்களா எக்ஸெட்ரா. இந்த இந்த ஸ்டீவர்டுன்ற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணணும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறதுலேருந்து அவங்க மெஸ்ஸில் வெயிட்டர்ஸாக இருக்கிறது, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பார்க்குறது, அப்புறம் ஃபண்ட்ஸ் வந்து அக்கௌண்டிங் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அக்கௌண்டிங் பண்ணுறது, கணக்கு பார்க்குறது, அதுக்கப்புறம் ஒயின் அண்ட் ஸ்டோர்ஸ் சரிங்களா, அது இது எல்லாமே பண்ணுறது வந்து இந்த ஸ்டீவர்டு கேட்டகரி. அதே போல் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் யூ வில் பி ஆல்சோ ட்ரைன்ட் இன் ஃபயர் ஆர்ம்ஸ், துப்பாக்கி சுடுறது வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் வேறு எதாவது டியூட்டி தேவைப்பட்டாலோ உங்களுக்கு வந்து டியூட்டி வந்து அலாட் பண்ணுவாங்க எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு சரிங்களா. அதுதான் கிளியராக சொல்லியிருக்காங்க
ஓகேங்களா. அப்புறம் அக்னிவீர் எம்ஆர் ஹைஜீனிஸ்ட், இது தேர்ட் கேட்டகரி. ஹைஜீனிஸ்ட்னா நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கிறது இடத்த வந்து, அவங்களுக்கான வேலை. இவங்க என்ன பண்ணுன்னா, தே வில் ரெக்யூர் டு மெயின்டைன் ஹைஜீன் இன் வாஷ் ரூம்ஸ் அதர் ஏரியாஸ். ஓகேங்களா, வாஷ் ரூம்ஸ் வந்து எல்லா ஏரியாவும் பண்ணணும், சுத்தபத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா, க்ளீனாக வச்சுக்கணும், அதான் இவங்களுடைய மெயின் வேலையே. ஓகேங்களா. இன் அடிஷன் யூ வில் ஆல்சோ ட்ரெயின் இன் ஃபயர் ஆர்ம்ஸ். இவங்களுக்குமே துப்பாக்கி சுடுறது இதை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க. சப்போஸ் வேறு ஏதாவது டியூட்டிஸ் தேவைப்பட்டா எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு டியூட்டிஸும் கொடுப்பாங்க, அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த அக்னிவீர் எம்மாரோட மூணு கேட்டகரிக்கான ஜாப் ரோல். ஓகேங்களா. அப்புறம் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், இவங்களுக்கான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் பாருங்கள். பிசைட் தர் ப்ரொஃபஷனல் ஒர்க், தீஸ் பிரான்ச்சஸ் ஆர் ட்ரெயின்டு ஆன் போர்ட் லுக் அவுட் டியூட்டிஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ம்ஸ் ஹேண்ட்லிங், ஆல்சோ ட்ரெயின்டு சிப்ஸ் லேண்டிங் போர்டிங் பார்ட்டிஸ். ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போது அந்த லேண்டிங் அண்ட் போர்டிங் பார்ட்டிஸ், இந்த சிப்ஸ் வந்து எங்கே வந்து சிப்ஸில் வந்து, அதாவது இவங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸில் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே, அதாவது இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லேருந்து அதுக்கப்புறம் வந்து மற்ற எஃபிஷியன்ட், அதாவது ஃபயரிங் ஆர்ம்ஸ் கத்துறாங்க இல்லையா, அதாவது ஆயுதங்கள் ஏற்றுற வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் சிப்ஸில், அதாவது அந்த கப்பலில். ஓகேங்களா, லேண்டிங் அண்ட் போர்டிங் பார்ட்டிஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தே ஆர் இன்வால்வ் இன் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் கண்டக்டட் பை சிப்ஸ். அதாவது சொல்கிறாங்க, கப்பலில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோன்னா, இவங்க வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இவங்க வந்து உபயோகப்படுற மாதிரி இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. மெயினான ரோல் என்னது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறது, அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பார்க்குறது, இதுதான் அவங்க மெயினான ஜாப் ரோலு. அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டியூட்டிஸ் வந்து இருந்தாலும் அதுக்கும் அலாட் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில். ஓகேங்களா. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து முழுக்க கப்பலில் மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் சொல்கிறாங்க தெளிவாக, மேக்ஸிமம் கப்பலில் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரைனிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட், எஸ்எஸ்ஆர் கேட்டகரி பார்த்தோம்ல, அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் அண்டர்கோ பேசிக் ட்ரைனிங் அட் ஐஎன்எஸ் சில்கா, அதான் ஒடிசாவில் இருக்குது பார்த்தீங்களா ஐஎன்எஸ் சில்கா. அதே போல் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க சரிங்களா, அதான் அங்கே சொல்கிறாங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன் நமக்கு தெரியும், மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 50% மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் பார்த்துட்டோம். மினிமம் 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே போல் இந்த எம்ஆர் கேட்டகரி, அக்னிவீர் எம்ஆர் கேட்டகரிக்கான சிலபஸ், ஸ்டேஜ் 1 சிலபஸ்ஸு, ஸ்டேஜ் 2 சிலபஸ்ஸு, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் கேட்டகரிக்கும் அக்னிவீர் எம்ஆர் கேட்டகரிக்கும் என்னென்ன ஜாப் ரோலு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு அப்படின்ற ஒரு ஓவரால் ஆனால் ஒரு தகவல் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி படித்து பாருங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தகவலாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ.